இல்ல மூத்திர அடி பேர் சொல்லிட்டான். அதெல்லாம் காரணம் இல்லாம தண்ணி அடிக்க மாட்டேன். இன்னைக்கு நான் தண்ணி அடிக்கிறதுக்கு காரணமே அந்த பொண்ணு சாந்தி தான். இனிமே அந்த சாந்தி நினைக்கவே மாட்டேன் சார். என்னைக்கு அந்த சாந்தி எங்க அம்மாவோட புடவை தூக்கி மூஞ்சில எரிஞ்சாலோ அன்னைக்கு அந்த சாந்திய மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சிட்டேன் சார். இனிமே சாந்திங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லவே மாட்டேன் சார். சாந்தி சாந்தி சாந்தி, அந்த சாந்தினாலதான் சார் எவ்வளவு கஷ்டம். இனிமே சாந்திங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொன்னா, சாந்திங்கிற ஒரு வார்த்தை மட்டும் என் வாயில இருந்து வந்தா அன்னைக்கு நீங்க என்ன சிறப்பா அடிங்க சார். நான் அந்த சாந்தி மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன் அந்த சாந்தி கூட தெரியாது சார். எனக்கு தான் சார் தெரியும். எல்லாருக்கும் இதையும் லப்டப் லப்டப் தானே சார் அடிக்கும். ஆனா எனக்கு மட்டும் சாந்தி 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 சாந்தின்னு சொல்லிட்டு அடிக்கும் சார். சார் நான் சொல்லல உங்களுக்கு சந்தேகம் மாதிரிதான். உங்க டைரி எடுத்து இன்னைக்கு தேதியில எழுதுங்க சார். இனிமே நான் சாந்தின்னு சொல்ல மாட்டேன் சாந்தின்னு சொல்ல மாட்டேன் சாந்தின்னு சொல்ல மாட்டேன். அதுல எழுதுவீங்க சார். எழுதுங்க சார். அதுல இன்னொரு தடவை சொல்லு. ஏன் சார் இன்னொரு தடவை சொல்லியா சாந்தின்னு? நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா கூட நான் சாந்தின்னு சொல்ல மாட்டேன் சார். 1008 தடவை ஆயிடுச்சு. சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு 1008 தடவை சொல்லிட்டியே. இதுக்கு முன்னாடி எவ்வளவு சொல்லிருப்ப? யோ காதலுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லையா? காதலுங்கிறது பெரிய விஷயம் தான். கல்யாணங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் சார். என்ன கல்யாண மாடியில உட்கார வச்சுட்டு அவையே சார் வராம இருக்கணும். ஆம்பளையா இருந்தா தோல்ல தூக்கி போட்டு வந்துடலாம்யா. துண்ட பொம்பளையாச்சே என்ன பிரச்சனையே? ஏதோ அதை என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்ல சார். நான் எவ்வளவு ஆவல கடைக்கு போனேன் சார். கழுத்தை பிடிச்சு விட்டா சார். அவ எங்கயா தள்ளனா? குர்கா தானே தள்ளனா? குர்கா தான் சார் தள்ளனா. அவ வேறான் சொல்லிருக்கலாம் இல்ல சார். வேறான் தடுத்திருக்கலாம் இல்ல சார். அவளை யார் தடுத்தாங்களோ சார்? நீங்க ஒன்னும் சும்மா என்ன என்ன சமாதானப்படுத்த வேணாம் சார். சாந்திக்கு வக்காலத்து வாங்கறதுக்கு நீங்க என்ன சாந்திக்கு மாமாவா இல்ல மச்சானா? என்ன சார் ரோட்ல போற பொறுக்கி நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவன் ஒண்ணுக்கு ரெண்டா பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிட்டு துக்கம் வந்தா தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. நான் ஒண்ணு அந்த மாதிரி இல்ல சார். எப்போ வரப்போற பொண்டாட்டிக்கா கையில தாலிய வச்சு லோலா அழைஞ்சிட்டு இருக்கேன் சார். ரோட்ல போற வர பொம்பளைங்க என்ன ஒரு மாதிரி நக்கலா பாக்குறாங்க சார். அந்த சாந்தியாலே மனசே நொறுங்கி போச்சு சார். இல்ல சார் இனிமே நான் சாந்தின்னு சொல்லவே மாட்டேன் சார். சாந்தின்னு சொன்னா என்ன சிறப்பா அடிங்க சார். நீங்கள் கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சாந்தி. அடுத்த பாடலை விரும்பி கேட்ட நேர்கள் மல்லாவரம் விஜயசாந்தி, சாந்தி நகர் சுகந்தி, மயிலாப்பூர் நிசாந்தி, சேனாம்பேட்டை பிரியசாந்தி. அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. சாந்தி அந்த அலையில் ஏறின் சாந்தி. ஏரிச்சம்பழி ஏரிச்சம்பழி உன் பிரிவி பாட்டு எனக்கு மனசே சரியா இல்ல சார். வேற ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நானே கட்டி வைக்கிறேன். காதலாவது கத்திரிக்காயாவது? கத்திரிக்காயா? காதல்ங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல சார். காதல்ங்கிறதே பெரிய விஷயம்னா கல்யாணம் அதை விட பெரிய விஷயம் நீ தானே சொன்ன. அன்னைக்கு மணமேடையில உன்ன உட்காந்து வச்சுட்டு அவன் வராம உன்ன ஏமாத்தினா? ஆம்பளையா இருந்தா பரவாயில்ல சார். தோல்ல தூக்கி போட்டு வந்தலாம் துண்ட. பொம்பளைக்கு என்ன பிரச்சனை? ஏதோ அதை உங்ககிட்ட சொல்லிருந்தாம்ல. அன்னைக்கு கடைக்கு போய் நீ கேட்டப்போ அவன் அவன் கழுத்தை பிடிச்ச விழுதல்னா? அவங்க சார் கழுத்தை பிடிச்ச தள்ளா? அந்த குர்கா தானே சார் கழுத்தை பிடிச்ச தள்ளா? சரியா அவ கழுத்தை பிடிச்ச தள்ளல. குர்கா தான் தள்ளா. அவ வேணான்னு தடுத்துக்காம இல்லையா? தடுத்துருக்கலாம். அவளை யார் தடுத்தாங்களோ? அவளை யார் தடுத்தாங்களோவா? யோ இதே டைலாக வீட்டுக்குள்ள நான் பேசினியா? ஏயா நான் இப்படி பேசுறேன் அப்படி பேசுறேன் அப்படி பேசுறேன் இப்படி பேசுறேன். உன் காதல் போதையில என் பிராந்தி போதையெல்லாம் இறங்கி போச்சு. பார் இவ்வளவு தூரம் நடந்து போச்சு. நீ ரோஷமுள்ள ஆம்பளையா இருந்தேன்னா இனிமே உன் வாயால சாந்தின்னு சொல்லக்கூடாது. என்ன சாந்தின்னு சொல்லக்கூடாதுங்கிறது நீங்க யார்? நாயுடு. நாயுடாவது நாயக்கராவது. காதலுக்கு ஜாதி இல்ல தெரியுமா? நான் என் சாந்தியை கூப்பிடுவேன் சார். நான் தான் சார் கூப்பிடுவேன். சாந்தி 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 3 தடவை இல்ல சார், 100 தடவை கூப்பிடுவேன் சார். ஆனா என்ன தடவை யாரும் நானும் கூப்பிடுவேன். நீ 100 தடவை கூப்பிட்டேனா நான் 150 தடவை கூப்பிடுவேன். உனக்கு சாந்தி கிட்ட எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கு உண்டு. ஏன்னா நான் 5 வருஷமோ என் பொண்டாட்டி 10 மாசமோ கஷ்டப்பட்டு பெத்த பொண்ணியா என் சாந்தி. இல்லம்மா சும்மா இல்ல சுகப்பிரசவம் கேட்டீங்களா? குறப்பிரசவங்களா? இது வரைக்கும் நான் டப்பா ரேடியோவா பாத்துருக்கேன். ஆனா டப்பாவே ரேடியோவா பார்த்ததுல நீங்களும் உங்க டப்பா யாவாங்க போங்கயா. வாமா சாந்தி பேரிச்சம்பழி ஓட்ட உடைச்சலுக்கு பேரிச்சம்பழி.